ஒரு பழக்கம் இருக்கிறது நண்பர்களே, உலகில் நான் எங்கு சென்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இளையராஜா அவருடைய பாடல்களின் துணை இல்லாமல் செல்ல மாட்டேன். ஒரு முறை பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் 8 மணி நேரம் காத்திருக்க வேண்டியது இருந்தது. காத்திருக்கிற பொழுதில் என்ன செய்வது என்று நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கே என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளாகம், அந்த வளாகத்தில் ஆயிரக்கணக்கான போர் சென்று கொண்டிருக்கிறார்கள். மொழி தெரியாத ஒரு ஊர், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக விமானத்துக்கு காத்திருக்கிறோம். நான் காத்திருக்கக்கூடிய அந்த அறையினுடைய எங்கோ ஒரு மூலையில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. ஒரு காதலின் தீபம் உண்டு ஏற்றினாலே என்ற ஒரு தமிழ் பாடலை யாரோ ஒருவர் சத்தமாக ஒலிக்க வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அந்த விமான நிலையத்தில் என்னுடைய பெட்டியை இழுத்துக்கொண்டு ஓடினேன். அந்த ஆள் யாரு? இவ்வளவு பெரிய பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஒருவர் இளையராஜாவினுடைய ஒரு ரசிகர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரே என்று ஓடினால், சதீஷ் என்ற ஒரு இளைஞன், ஒரு சிறு பையன், அமெரிக்காவிற்கு படிக்க செல்கிறான். அவன் தன்னுடைய துணைக்காக ஐயா அவனுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான். நான் அவன் கையை பற்றி கொண்டு சொன்னேன், நண்பா அந்த பாடலை திரும்ப போடு என்று. அவன் திரும்ப ஒலிக்க விட்டான். நான் என்னுடைய செல்போனில் இருந்த பாடல்களே, அவன் அவனுடைய செல்போனில் இருந்த பாடல்களே என்று நாங்கள் மாறி மாறி இளையராஜாவினுடைய பாடல்களை பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஒலுக்கி விட்ட போது எங்களை சுற்றி ஒரு 500 பேர் உட்கார்ந்து கொண்டு விட்டார்கள். அத்தனை பேருக்கும் மொழி தெரியாது, வெள்ளைக்காரர்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு பாட்டு முடிந்தவொன்னும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். எனக்கு ஒரு மெய் செலுத்து போனது. ஒரு மகத்தான இசைக்கலைஞன், உலகம் முழுக்க உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் சொந்தமான ஒரு பெரும் கலைஞன் நம்மோடு வசிக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்திருக்க பேர் இல்லையா? நாங்கள் அத்தனை பேரும் ஒரு 6 மணி நேரம் அன்றைக்கு ஒரு பெரும் இசை நிகழ்ச்சியில் 2 செல்போன்களை வைத்துக்கொண்டு அவருடைய பாடல்களை மாறி மாறி கேட்டு அந்த பொழுதை போக்கினோம். இன்றைக்கு கூட அந்த பழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாட்டில்